இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை பணியார குழம்பு. வாங்க நம்ம முட்டை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணு பச்சை மிளகா, அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை. இதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து 8 முட்டை எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ முட்டை வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், இதெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணலாம். ஓ சாரி, நான் மிளகுத்தூள் மறந்துட்டோம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது எல்லாத்தையும் இந்த முட்டையில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா அடிச்சுக்கணும். லைட்டாக நடவர அளவுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த முட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குழிப்பணியார சட்டியில் நாங்கள் எண்ணெய் விட்டுருக்கோங்க. எண்ணெய் விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த முட்டை. இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பணியார மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தாளிக்கிற கரண்டி யூஸ் பண்ணி முட்டை இது செய்வாங்க. வேணும்னா அதில் கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் முட்டை பணியார குழம்புன்னு அதனால நாங்கள் முட்டை பணியார குழம்புன்னு இது பண்ணோம். முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இப்படி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே சமயம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்படியே கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த முட்டை பணியாரம் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் 1/2 கப் தேங்காயில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோமத்தூள் சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இப்போ அது இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் பேஸ்ட். இப்போ இதுக்கு இது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, அன்னாசி மொக்கு, சோம்பு இதெல்லாம் போட்டு வந்து நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் 1/2 டம்ளர் போல் எல்லாம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த கிரேவி, தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
தேங்காயும் சோமும் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த இதையும் இந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் நல்லா கொதிக்க, நல்லா அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த முட்டை பணியாரத்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துட்டதுனால முட்டை பணியா அந்த குழம்புல வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அப்புறம் வந்து ஹார்டாயிரும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப யம்மியாக நல்லா டேஸ்டியாக குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை பணியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.